இதோட உங்களுக்கு லட்சதரம் தரம் சொல்லிட்டேன் என்று வேம்பு அதட்டினாள் தன் மேஜையின் முன் உட்கார்ந்து அன்று அவனுக்கு வந்திருந்த ஒரு கடிதத்தை படித்து படித்து ரசித்துக் கொண்டிருந்த சாம்பு என்னத்தை சொல்லிவிட்ட என்று கேட்டான் அஸ்தமனம் ஆயிட்டா வீட்டுக்கு திரும்பிடுங்கோன்னு தான் வெளியில போன புருஷன் வீடு வந்து சேர வரைக்கும் திக்கு திக்குன்னு இருக்கு என்றாள் அவள் நாளைல உன் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வா என்றான் சாம்பு அவளை பார்த்து கண்ணை சிமிட்டி கொண்டு நாளைக்கு என்ன லக்னம் பார்த்து வச்சிருக்கான் அதெல்லாம் உனக்கு பின்னால தெரியும் நாளைக்கு காலம் தெரியும் நான் என்னமா வரேன்னு பாரு அப்போ அழகுதான் என்று வேம்பு மோவாய்கட்டையை தோளில் இடித்து காட்டிவிட்டு உள்ளே போனால் சாம்பு மறுபடி அந்த கடிதத்தை எடுத்து படித்தான் மிஸ்டர் சாம்பு அவர்களுக்கு மிஸ்டர் சாம்பு அவர்களுக்கு கீழ்கண்ட அன்பர்கள் நமஸ்காரம் செய்து வணக்கமாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் தாங்கள் அபார சாமர்த்தியத்தினால் செய்திருக்கும் சேவைகள் இவ்வளவு அவ்வளவல்ல அவைகளை இந்த நகரம் நன்கு அறியும் எந்த சேவைக்கும் தாங்கள் பிரதிபலன் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் நகரவாசிகள் தங்கள் பாராட்டுதலை அளித்தாக வேண்டும் இது அவர்கள் கடமையாகும் இதை முன்னிட்டு தங்களை கௌரவித்து ஒரு பட்டமும் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இது சம்பந்தமாக பூர்வாங்கமான காரியங்களை வெகு ரகசியமாக நடத்தி பட்டம் அளிப்பையும் திடீரென அறிவித்து ஒரு வைபவத்தை கொண்டாட வேண்டும் என்பது எங்கள் அபிப்பிராயம் தாங்கள் இன்றிரவு எட்டரை மணிக்கு நுங்கம்பாக்கம் ஹைரோட்டில் ஒன் ஜீரோ செவன் எயிட் நம்பர் மங்களாவுக்கு வந்து எங்களை சந்திக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் நாம் ஒரு முடிவுக்கு வரும் வரை விஷயம் மிகவும் ரகசியமாக இருப்பது உசிதம் என்று நாங்கள் மீண்டும் சொல்ல வேண்டியதில்லை இந்த கடிதத்தின் அடியில் சுமார் பத்து கையொப்பங்கள் இருந்தன சாம்பு தனது மூக்கை தடவி விட்டு கொண்டான் அவனுக்கு ஆட்சேபனை இல்லை இது விஷயத்தை கோபாலனுக்கு சொல்வதில்லை வேம்புக்கு கூட சொல்வதில்லை இரண்டு பேரும் அப்புறம் ஆச்சரியப்படட்டுமே கோபாலன் என்ன சொல்ல போறார் மிஸ்டர் சாம்பு நீங்க அழுத்தமான பேர் வழி எனக்கு கூட சொல்லாம இருக்கீங்களே என்பார் அதற்கும் பதில் சொல்லிட்டா போறது நீ அப்போ மும்முரமா ஹைதராபாத் கூட்டத்து ஆசாமிகளை பிடிக்க போயிட்டு இருந்தீங்க அந்த சமயத்துல போய் அற்ப விஷயங்களை சொல்லிட்டு இருக்க வேண்டாமேன்னு இருந்த என்று சொல்லிக்கொள்ளலாம் என்ன கோபாலன் வேண்டியிருக்கு மூன்றாம் மனிதர்களுக்கு தோன்றியது கூட தோன்றவில்லையே யாருக்கு இந்த பட்டமளிப்பு ஏற்பாடு செய்ய வேண்டியது யார் கோபாலன் இல்லையா அவருக்குத்தான் எத்தனை உபகாரமா இருந்திருக்கும் என்று சாம்புவின் சிந்தனைகள் சென்றன எங்க போறேன் என்று கேட்டால் வேம்பு வீடை போற போது எங்க போறேங்கிறது போற காரியம் தான் என்றான் சாம்பு ஆமா பிரமாத காரியம் வேற வச்சிருக்கு எவனாவது வந்து கேட்டானா என்னத்தை சொல்லி அழறதுன்றதுக்காக கேட்டேன் சாம்பு யோசித்தான் கோபாலன் கூட பின்பற்றாதபடி தொலைவாக ஏதாவது ஒரு இடத்தை சொல்ல வேண்டுமே ஆம் குரோம்பேட்டை வரைக்கும் போறேன்னு சொல்லி அழு என்றான் நுங்கம்பாக்கம் சாம்புவுக்கு புதிதில்ல எத்தனையோ தடவை அந்த பக்கத்தில் அவன் வாக்கிங் போயிருக்கிறான் எழும்பூர் ஸ்டேஷனிலிருந்து சென்றால் அரை மணியில் போய் சேரலாம் ஆனால் நுங்கம்பாக்கம் என்ற நினைவு வந்ததும் அங்கே ஒரு திருப்பத்தில் இருந்த பங்களாவும் ஒரு பையனின் சிறு விளையாட்டும் அவனுக்கு தொடர்ந்து ஞாபகத்துக்கு வந்தன என்றைக்குமே சின்ன பையன்களுக்கும் அவனுக்கும் ஒத்துக்கொள்வதில்லை அவர்கள் அவனிடம் என்ன வேடிக்கையை கண்டார்களோ தெருவில் அவன் கிளம்பினால் அவனை பின்தொடர ஆரம்பித்து விடுவார்கள் சிலர் அவன் மூக்கை வெறித்து பார்ப்பது போல் அவனுக்கு தோன்றும் அதே போல நுங்கம்பாக்கத்திலும் சாம்பூர் ரோட்டில் செல்லும் போது இந்த பங்களாவிலிருந்து ஒரு சின்ன பயல் கிளம்பி அவனை துரத்தி கொண்டு வருவான் ஆறு அல்லது ஏழு வயதுதான் அவனுக்கு இருக்கும் பார்வைக்கு பணக்கார வீட்டு பிள்ளை போல் தோன்றும் முகத்தில் குறும்பும் போக்கிரித்தனமும் சொட்டும் சாம்பு அவனை கவனிக்காதது போல பாசாங்கு செய்திருக்கிறான் ஆனால் அவன் விடுகிறவனாக இல்லை அந்த பங்களாவின் பக்கம் போகும்போது சாம்பு நடையை தன்னையே அறியாமல் துரிதப்படுத்துவான் பங்களாவை நெருங்கினாலே ஓட்டம் எடுப்பான் ஆனால் அன்று சாம்பு போக வேண்டியிருந்தது இருட்டுக்கு மேல்தான் ஆகவே சின்னப்பையன் அநேகமாக வாசலில் இருக்க மாட்டான் அப்படி இருந்தாலும் இவனை பார்க்க முடியாது என்ற தைரியத்தில்தான் சாம்பு சுமார் எட்டு மணிக்கு அந்த பக்கம் அச்சமின்றி மெதுவாக நடந்தான் பங்களா வாசலில் அப்போது யாருமே இல்லை உள்வராந்தாவிலும் மங்களான வெளிச்சமே இருந்து கொண்டிருந்தது திடமான மனத்துடன் சாம்பு அதை கடந்து சென்றான் மேலும் நான்கு கதம் சென்ற பெண் அப்பாடா என்று ஒரு பெருமூச்சு விட்டான் அதுவரை ஒரு நாளாவது பையன் இல்லாமல் அந்த பக்கம் தாண்டியதே இல்லை இதுவரை அவன் பெருமூச்சு விட்ட மூன்றாவது நிமிஷமே அவசரப்பட்டு விட்டோம் என்று உணர்ந்தான் ஏய் என்று பின்னால் ஒரு குரல் கேட்டது அடுத்த நிமிஷம் அந்த சின்ன பையல் சாம்புவை துரத்தத் தொடங்கினான் சாம்பு ஓடினான் வேறு வழி இல்லை சுமார் நூறு கஜம் ஓடிய பிறகு திரும்பி பார்த்தான் பையன் பின்தொடரவில்லை ஓட்டத்தை நிறுத்தி கொஞ்ச தூரம் மெல்ல நடந்து கொண்டிருக்கையில் ஏ என்று மறுபடி சத்தம் சிறு காலடிகள் பின்தொடரும் ஓசையும் வந்தன அடப்பாவி என்று சாம்பு ஓடினான் ஹைரோடு வந்த பிறகுதான் நின்றான் ஓடி பழக்கம் இல்லாத ஆகையால் சாம்புக்கு மார்பு படபடத்தது மேல் மூச்சு வாங்கிற்று அவன் போக வேண்டிய பங்களா வாசலும் அப்போது வந்துவிட்டது நேரே உள்ளே போனால் அவனுக்கு மூச்சு வாங்குவதற்கு காரணம் சொல்ல வேண்டியிருக்கும் என்று தோன்றவே வெளியில் சற்று தயங்கி நின்றான் சாம்பு ஆசுவாச போதே மீண்டும் ஏ ஏ என்று குரல் கேட்டு திருக்கிட்டான் நாசமா போவார் இங்கேயும் வந்துட்டான் அந்த பையன் அந்த பையனோட மென்னிய திருதுனா என்ன என்று கோபம் வந்தது சாம்புவுக்கு அட போக்கிரி பையலே இப்ப ஓடி பொறியா இல்லையா என்று அதட்டினான் ஆனால் அவன் பயப்படுகிறவனாக தோன்றவில்லை கிட்ட வந்து ஏ ஏ என்றான் இதே தடா தர்ம சங்கடம் கௌரவமாக ஒரு இடத்துக்கு காதுங்காதும் வச்சாப்புல வந்துட்டு போலான்னா இவன் எங்கிருந்து வந்தான் வால் மாதிரி இப்ப என்ன செய்யலாம் என்று சாம்பு யோசித்த போது வாசலில் ஒரு கார் வந்து நின்றது ஒரு முடிவுக்கு வர சாம்புவுக்கு அரை நிமிஷமே தான் இருந்தது மூளையில் செழிப்பாக வளர்ந்திருந்த குரோட்டன்ஸுகளுக்கு மறைவில் சட்டென்று அந்த பையனை தள்ளி இல்ல பையல இங்க வாயை திறந்தியோ மண்டை ரெண்டா போயிடும் இங்கெல்லாம் நிறைய பூச்சாண்டிகள் இருக்கா நான் திரும்பி போறவட்ட இங்கே இரு என்று ஒரு அதட்டல் போட்டுவிட்டு மறுபடி வந்து வழியில் நின்றான் சாம்புவின் காரியத்தை சிறிதும் எதிர்பாராத பையன் முதலில் திடுக்கிட்டான் பிறகு பயந்தே போனான் ஏதாவது சொல்லலாம் என்று அவன் முயன்று கொண்டிருக்கும் போதே காரில் இறங்கினவர்கள் மூன்று பேர் அவசர அவசரமாக உள்ளே வந்தார்கள் வழியில் சாம்புவை பார்த்ததும் ஓஹோ அதுக்குள்ள வந்துட்டீங்களா மிஸ்டர் சாம்பு என்றான் அவர்களில் ஒருவன் மோட்டார் சத்தத்தை கேட்டு பங்களா கதவை திறந்து கொண்டு ஒரு முரட்டு பேர் வழியும் வெளியில் வந்தான் சாம்பு வந்திருக்கார் கவனிச்சு அவருக்கு ஒரு பட்டத்தை கொடு என்று பேசினவன் முதலில் கேலியாக பேசினான் முரட்டு ஆசாமி கைகளை பின்புறமாக பிணைத்தான் ஏதோ பேச அடைத்தான் அப்புறம் நடந்ததெல்லாம் சாம்புவுக்கு ஒரு கனவு போல் தான் தோன்றியது காருக்கு அவனை அவர்கள் கடத்தி சென்ற போது ஒரு இயந்திரம் போல் நடந்து சென்றான் இவர்கள் யார் எதற்காக நம்மை கட்டி கொண்டு போக வேண்டும் பட்டம் கொடுக்க போவதாக சொன்னது புரளியா நம்மை பிடித்துக் கொள்வதற்கு செய்த சூழ்ச்சியா இப்படியெல்லாம் சாம்புவின் மனம் கலங்கியது கார் புறப்பட்டது சாம்பு அன்று மாலையில் தனக்கு வந்த கடிதத்தை வைத்துக் கொண்டு ஆனந்தப்பட்டு கொண்டிருந்த அதே சமயத்தில் இன்ஸ்பெக்டர் கோபாலன் வேறொரு கடிதத்தை வைத்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் ஹைதராபாத்தில் இருந்து ஒரு சில போக்கிரிகள் கொண்ட ஒரு கோஷ்டி பண பட்டணத்துக்கு வந்து பலவித பேத்துமாத்துகள் செய்து வைத்திருக்கிறார்கள் வைர வியாபாரிகள் போல் நடித்து ஒரு தனவந்தர் வீட்டில் இருந்த நகைப்பெட்டியே கொண்டு போய்விட்டார்கள் ஓரிடத்தில் கம்பெனி சிம்பந்திகள் போல் நுழைந்து இரும்பு பெட்டியை காலி செய்து விட்டார்கள் இது மட்டுமல்ல பணக்கார வீட்டு குழந்தைகளை தூக்கி வைத்துக் கொண்டு பெரிய கட்டணம் கொடுத்தால் ஒழிய திரும்ப கொடுக்க முடியாது என்று மிரட்டி கொள்ளை அடிப்பதும் இவர்கள் தொழில் என்று தெரிய வந்தது இந்த கோஷ்டி எங்கே கூடுகிறது எப்போது கூடுகிறது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் ஒரு சமயம் கூடின இடத்தில் மறுசமயம் கூடுவதில்லை இன்று கோபாலன் கையில் இருந்த கடிதத்தில் இரகசிய போலீஸ்காரர் ஒருவர் அரசல் பொருசலாக காதில் பட்ட செய்தியை தெரிவித்திருந்தார் இரவு எட்டரை மணிக்கு நுங்கம்பாக்கத்தில் ருத்ரா என்ற பங்களாவில் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு போவதாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த கோஷ்டி ருத்ராவில் இருப்பது யார் என்று கோபாலன் விசாரித்தார் நெல்லிக்கோடு ஜமீன்தார் அந்த பங்களாவில் ஆறு மாதம் குடி வந்திருக்கிறார் சரியாக ஏழரை மணி கோபாலன் மூன்று கான்ஸ்டபிள்களுடன் கிளம்பினார் வழியில் சாம்புவின் வீட்டில் விசாரித்து அவன் இருந்தால் பார்க்கலாம் என்று அவன் வீட்டு பக்கமாக சென்றால் வாசலில் நின்று கொண்டிருந்த வேம்பு ஒரு தூணை பார்த்து அவர் அரை மணி முந்தையே வெளியில போயாச்சே என்றாள் கோபாலன் அந்த தூணியே வெறிச்சு எங்க போறதா சொன்னாரோ என்று கேட்டார் எங்கேயோ குரோம்பேட்ட என்றார் என்று மேற்படி தூணுக்கே வேம்பு பதில் சொல்லிவிட்டு தலைப்பு இழுத்து போர்த்து உள்ளே சென்றாள் கோபாலன் அடுத்தபடி ருத்ரா வாசலில் வந்து இறங்கினார் அவர் வந்த சமயம் அங்கே அமளி துமளிப்பட்டு கொண்டிருந்தது நெல்லிக்கோடு ஜமீன்தார் எங்கேயோ போயிருந்தார் வாசலில் விளையாடி கொண்டிருந்த அவர் சின்ன பிள்ளையை காணும் வேலைக்காரன் அந்த பையனை வாசலில் விட்டுவிட்டு புழக்கடை பக்கம் வேஷ்டிகள் உலர்த்த போயிருக்கிறான் திரும்பி வந்து வாசலில் ஒரு கார் கிளம்பி கொண்டிருந்ததாம் அதில் தடியர்களாக மூன்று பேர் இருந்தார்களாம் அதற்கு பின் குழந்தையை வீட்டில் காணுமாம் பையனின் தாயார் கண்ணீரும் கம்பலையுமாக இருந்தாள் என் கண்ணனை எப்படியாவது கொண்டு வாங்க பதினாயிரம் கொடுக்குறேன் ஜெகதாம்பிகே திரிபுர சுந்தரி உனக்கு என் வைர அட்டியில குத்து சாத்துறேண்டி என நெஞ்சை குளிரவை சுப்பிரமணியம் உனக்கு லட்சாட்சனை செய்றேன் என்றெல்லாம் கொண்டிருந்தாள் அந்த அம்மா அங்கே தாமதிப்பதில் உபயோகம் இல்லை என்று கோபாலன் உடனே கிளம்பினார் ஒரு கால் சாம்பு இதில் வேலை செய்கிறாரோ குரோம்பேட்டையில் இந்த சமயம் அவருக்கு வேற என்ன வேலை இருக்க முடியும் விடுக்கார குரோம்பேட்டைக்கு என்று உத்தரவு கொடுத்தார் கோபாலன் கார் கிளம்பிற்று ரோடு ஜன சஞ்சரம் அரை வெளிச்சத்தில் பயங்கரமாக தோன்றியது இரண்டு பர்லாங் சென்றபின் ஒருவன் எதிரில் வந்தான் வண்டியைச் சற்று நிறுத்தி இங்கே ஏதாவது கார் போச்சா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்று கேட்டார் இப்போதான் அந்த பங்களா இருந்து ஒரு வண்டி கிளம்புச்சு என்றான் அவன் கோபாலன் அந்த பங்களாவுக்கு சென்ற போது பையன் ஒருவன் குரோட்டன்ஸுக்கு பக்கத்தில் திரு திருவென்று முழித்து கொண்டு நிற்பதை கண்டார் பூச்சாண்டி வந்து மாமா பிடிச்சுட்டான் என்று அவன் விக்கினான் ஒரு கான்ஸ்டபிளிடம் அந்த பையனை ஜமீன்தார் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கும்படி சொல்லிவிட்டு வண்டி மேல போட்டோம் சாம்புக்கு ஏதாவது ஆபத்து வராம பார்த்துக்கணும் என்று துரிதப்படுத்தினார் கோபாலன் அவர் மனம் துரிதமாகவே வேலை செய்தது கார் காற்றாக பறந்தது பதினைந்து நிமிஷங்களுக்கு பிறகு முன்னால் போகும் வண்டியின் பின்விளக்கு வெகு தொலைவில் தென்பட்டது போலீஸ் காரை ஓட்டிய டிரைவர் அனுபவஸ்தன் இப்படி போனால் எதிரிகள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று குறுக்கு வழியில் சடையர் என்று காரை திருப்பினான் அரை மணி நேரம் வண்டி அறுபது மைல் வேகத்தில் ஓடிட்டு கடைசியில் குறுக்கு பாதை மெயின் ரோட்டில் வந்து சேர்ந்து கொண்டதும் டிரைவர் வண்டியை நிறுத்தி வேண்டும் ஏனெனில் அவன் சொல்லி வாய் மூடு முன்பே தொலைவில் கார் வரும் சப்தம் கேட்டது ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் அது நெருங்கிவிட்டது நிறுத்து நிறுத்து என்று குறுக்கே பாய்ந்தார் கோபாலன் அவர்கள் ஏன் நிறுத்துகிறார்கள் அன்று கோபாலன் அந்த காரில் அகப்படாமல் தப்பியதே பெரிய ஆச்சரியம்தான் அவர் கையில் இருந்த ரிவால்வரில் இருந்து உடனே டுமீல் என்ற சப்தம் கேட்டது காரின் டயர் துளைக்கப்பட்டு அதிலிருந்து காற்று புஷ் சென்று வெளியேற வண்டி அதிர்ச்சி தாங்காமல் வரப்பில் இறங்கி ஒரு குட்டிக்கரணம் அடித்து விட்டு நின்றது சாம்பு கண்ணை விழித்த போது அவன் வீட்டில் படுக்கையில் கிடந்தான் பக்கத்தில் வேம்பு இருந்தால் இன்னா தெரியும்ன்றீங்களே இதைத்தானா என்று கேட்டாள் அவள் சாம்பு கையை காலை நீட்டி பார்த்தான் எல்லாம் முழுசாகவே இருந்தன நாளைக்கு காலம்புற எப்படி வரேன்னு பாருன்னல இதுதான் அழக இந்த அழகத்தானா என்றால் வேம்பு மீண்டும் பல்லை கடித்து சாம்பு தலையை தூக்கினான் வேம்பு அதை அழுத்தி பே சாம தான் கிடங்கும் யாரோ வரா என்றாள் சாம்பு கண்ணை மூடிக்கொண்டான் வந்தவர்கள் கோபாலனும் ஒரு புதிய தம்பதியும் அவர்கள் அந்த சின்ன பையனின் பெற்றோர்கள் என்று அவன் யூகித்தான் ஐயோ அந்த குழந்தைய பயமுறுத்தி இருட்டுல செடி மறைவுல தள்ளினேனே என்னாச்சோ என்று எண்ணி சாம்பு நடுங்கினான் கோபாலன் கேட்டார் எப்படி இருக்கு சாம்பு விழிச்சுக்கிட்டாரா பேசினாரா அப்படியே தான் இருக்கார் என்று பதில் விழுந்தது வேம்புவிடமிருந்து ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் தெய்வாதீனமா தப்பினார் அம்மா மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல அடி இவருக்கு வெறும் ஷாக் தான் மூச்சையாயிருக்கார் என்ன இருந்தாலும் பெரிய போக்குறிகளோட சண்டை போட இவர் தனியா போக கூடாது இவர்கள் வந்த சந்தர்ப்பத்தில் போனாரே என்றார் ஜமீன்தார் கோபாலனுடன் வந்தவர்கள் நெல்லிக்கோடு ஜமீன்தாரும் அவர் மனைவியும்தான் அந்த திருடர்கள் கையில் சிக்காமல் எங்க பையனையும் அழிச்சிட்டு போய் மூச்சு விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தெடி மறைவுல இவனை ஒழிச்சிருக்காரு பாருங்களேன் இவர் எப்படி செய்யலட்டா இவர் அப்படி செய்யலன்னா கட்டாயம் இவனை நேத்து அவங்க கொண்டே போயிருக்க மாட்டாங்களா ஆமா குழந்தை கூட சொல்றானே நம்ம குழந்தையோட இவருக்கு ரொம்ப நாளாவே சிநேகமா அவங்க எதிரில் இவன் பேசி இருக்கிற இடத்த வெளிப்படுத்திக்க கூடாதுன்னு ஒழிச்சு வச்சு பேசாத பூச்சாண்டி வருவான்னு அதட்டினாராம் என்றாள் அம்மா கோபாலன் விவரித்தார் எல்லாம் தான் திருட்டு பசங்க ஒப்புக்கொண்டாங்களே நேற்று இந்த கோஷ்டி மூணு வேலைகளை செஞ்சுருக்காங்க முதல்ல டவுனில் ஒரு திருட்டு வழியில் உங்கள் குழந்தைய தூக்கிட்டு போகிறது மூன்றாவது சாம்புவையும் குரோம்பட்டை கொண்டு போய் விடுறது இவ்வளவு சாம்புக்கு தெரிஞ்சிருக்கு பையனை இவங்க கையில் விடாமல் தப்ப வைக்க வேண்டியதுதான் முக்கியம்னு சாம்பு இப்படி செஞ்சுருக்கார் தாமும் அசடு மாதிரி பாசாங்க செஞ்சுக்கிட்டு இவங்களோட போயிருக்கார் மேற்கொண்டு என்ன பிளான் வச்சுருந்தாரோ டவுனில் ஒரு நகைக்கடையில் திருடிட்டு வந்த பண்ணங்களோட ரொம்ப நாளாக டெமிக்கி கொண்டிருந்த ஆசாமிங்க கைங்களமா மாட்டிக்கிட்டாங்க எப்படியோ நம்ம குழந்தைய காப்ப இவரு அம்மா இவ்வளவு பெரிய உபகாரத்துக்கு உனக்கு ஒரு நல்ல பிள்ளை குழந்தையா பிறக்கணும் இப்ப ஸ்நானம் பண்ணின்றிருக்கியோ என்று வேம்புவை பறிவுடன் கேட்டாள் அம்மாள் இல்ல ஏழு மாசமாச்சு என்று வெட்கம் தோன்ற சொல்லிவிட்டு வேம்பு தலையை குனிந்து கொண்டாள் அவர்கள் போன பிறகு சாம்பு எழுந்து உட்கார்ந்து மிரள மிரள விழித்தான் இனிமேலாவது அஸ்தமிச்ச உடனே உடனே வீட்டுக்கு திரும்பறலா என்று அதட்டினாள் வேம்பு ஆகட்டும் என்பதற்கு அடையாளமாக சாம்பு பலமாக தலையாட்டினான் அவன் தலையில் கூட ஒன்றும் அடிபடவில்லை என்பதை வேம்பு கண்டுகொண்டால் சரியாக மூன்று மாதத்துக்கு பிறகு டவுன் ஹாலில் ஒரு முதல் தரமான டீ பார்ட்டி நடந்தது அழகாக தோரணங்கள் கட்டி இருந்தன வெளியில் ஏகப்பட்ட கார்கள் வந்து நின்றன என்ன விசேஷம் என்று விசாரித்த ஒருவரிடம் பாரான் என்ற போலீஸ்காரன் இன்றைக்கு மிஸ்டர் சாம்புக்கு பட்டம் கொடுக்கறாங்க பெரிய துற வந்திருக்காரு பிரசங்கம் எல்லாம் நடக்குது என்று பதில் சொன்னான் உள்ளே நாற்காலியர் பிரம்மாண்டமான பூமாலையை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு சாம்பு உட்கார்ந்து இருந்தான் ஒரு புறம் ஆனந்தமே அவதாரமாக கோபாலன் உட்கார்ந்து பிரசங்கத்தை ரசித்து கொண்டிருந்தார் கமிஷனர் துரை பேசி கொண்டிருந்தார் மிஸ்டர் சாம்பு இருக்கிறார்ல இவரை பார்த்தா யாரும் இவ்வளவு பெரிய காரியங்கள் செஞ்சவர்னு சொல்ல முடியுமா பார்த்தா பரம சாதுதான் பாஞ்சா புலிதான் நமக்கெல்லாம் இவர் செஞ்சிருக்கும் சேவை என்னைக்குமே மறக்க முடியாது இவருக்கு ஒரு பட்டம் இல்ல பதினாயிரம் பட்டங்கள் கொடுக்கணும் இப்போது நான் இந்த நகரவாசிகளின் சார்பாக முதலாக கம்பீர சாகரம் என்ற பட்டத்தை மகிழ்ச்சியோடு அளிக்கிறேன் என்றார் சபையோர் கரகோஷம் அமோகமாக எழுந்து பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஓய்ந்தது அந்த சமயம் ஒரு கான்ஸ்டபிள் தந்தி ஒன்றை கொண்டு வந்து சாம்புவிடம் கொடுத்தான் என்ன விசேஷம் என்று கேட்டார் கோபாலன் சாம்பு மூஞ்சில் அசடு வழிந்தது முகத்தை ஆயிரம் கோணல் செய்து கொண்டு தந்தியை கோபாலனிடம் காண்பித்தான் அடுத்த வினாடி கோபாலன் எழுந்து சபையோர்களே இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் இன்று நம் சாம்புவுக்கு பிள்ளை குழந்தை பிறந்திருப்பதாக இதோ தந்தி வந்திருக்கிறது என்றார் மறுபடி எழுந்த கரகோஷம் பதினைந்து நிமிஷமாகியும் ஓயவில்லை